கத்திராயி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் வாசிக்கு தெரிந்து கொண்ட வேத பாகம் ரோமர்க் எழுதின நிறுவம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை அடுத்து ரோமர்க்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரைக்கு ரோமர் பதினொன்று முப்பத்தி மூணு ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கத்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே எந்தெந்தைக்கு மையமே உண்டாவதாக ஆமேன் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க என்று தேவனுடைய இறுக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியே நம்ம வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாயிரு ஆனபடியால் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தர்சனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரத்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்துருங்கள் வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டியுமே ஆனவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அண்டியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தளவே அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு இதனால கூட நம் சிந்திக்க முடியாத எடுத்த வேச வேத வசனங்களிலே நாம் பார்க்குறோம் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஞான் அளவு ஆழம் எவ்வளவா ஒருவேளை பாருங்களேன் அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய ஞானத்தை நம்மளால் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது ஏன்னா அது வந்து பியாண்ட் அவர் லிமிட் அப்படிதான் இருக்குது அவர் வந்து அதை யாருமே நம்ம வந்து அளவிடவே முடியாது ஏன்னா அவர் அதை வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய ஞானம் அவரே தான் ஞானம் அவரே ஞானம் அவர் சொல்றாரு நான் உனக்கே ஞானமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஒன்று குரந்தையர் ஒன்று முப்பதில் சொல்கிறாரு நானே அவர்களுக்கு பரிசுத்தமும் மீட்பும் ஞானமுமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்னா நமக்கே ஞானம் அவர் தான் நம்ம சில காரியங்களாக நம்ம யோசித்து பார்க்குறோம் இது நம்மளாக செஞ்சோம் எப்படி இப்படி செஞ்சோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம செய்யலை அவர் தான் நமக்கு ஞானம் நம்மளை வச்சு செஞ்சுருக்கிறாரு உண்மையிலே அதை யோசித்து பார்த்தா நம்மளை வந்து அவர் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கவே முடியாது நம்மளை கூட யூஸ் பண்றாரா அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவு ஞானமாக நடக்க வைக்கிறார் சில காரியங்களில் வந்து சில குடும்பத்தில் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை போகும்போது நம்ம வந்து அதில் ரொம்ப ஞானமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் அதை யோசித்து பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை இப்படி ஒரு வார்த்தை நானாக யூஸ் பண்ணேன் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சே அப்படின்னு சொன்னால் நம்ம யூஸ் பண்ணல அவர் நம்மளை யூஸ் பண்ணார் நம்ம மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாருன்னா அது வந்து அவர் செஞ்சார் நம்மளை பயன்படுத்தினார் அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அவரோட எனர்ஜி இருக்கிறோமோ அப்போ வந்து எல்லாமே அவர் நமக்காக செய்கிறார் நம்மளை வச்சு செய்கிறார் கத்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் அவருடைய சிந்தையை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஈஸி கிடையாது ஏன்னா அது அது சொல்லவே முடியாது நம்மளால் முடியாது ஆனால் என்னவா சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என் மகிமையும் உண்டாவதாக உண்மையிலே நம்ம வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் அப்பா இது எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் செஞ்சீங்க எல்லாம் மகிமையும் இதனால் வருகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு தான் சேரும் எனக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க நீங்கள் தான் செஞ்சீங்க அதை நம்ம சொல்லும்போது உண்மையிலே அவருக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் நமக்குமே இப்படி நம்மளை ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு அப்படி யோசிக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம யார் நம்மளெல்லாம் யூஸ் பண்ணணும்னு என்ன இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளோ அறிவாளிங்க இருக்காங்க யார் யாரோ இருக்காங்க ஆனால் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வச்சு எத்தனையோ பேருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு வந்து நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருவேளை சிலது நமக்கு கண்ணதிரை பார்க்குறோம் சிலது பார்க்கலை ஆனால் நம்மளை கொண்டு நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் அதுக்காக தான் நம்மளை வந்து பிள்ளைங்களா தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அடுத்து ரோமர் பன்னெண்டு ஒன்றில் பார்க்குறோம் அப்படி இருக்கிற சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியவுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்போது நம்ம வந்து நம்மளுடைய சரீரம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது கர்த்தர் சரீரத்துக்குரியவர் சரீரம் கர்த்தருக்குரியது இப்படி தான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம் கர்த்தர் சரீரத்துக்குரியவர் சரீரம் கர்த்தருக்குரியது இதை வந்து இது என்னோட சரீரம் இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை ஏன்னா இது நம்மளோடதுன்னு நம்ம நினச்சோன்னா அது எப்பவும் அழிஞ்சு போயிருக்கோம் நம்மளை அழியாமல் பாதுகாத்து நம்ம சரீரத்தை சுகமாக்கி அழகாக்கி அப்படியே எப்படி வச்சுருக்கிறார் பங்களேன் யோசிச்சு பார்த்தா எல்லாமே அவர் தான் செய்கிறார் அதனால இந்த சரீரம் கர்த்தருக்குரியது உங்கள் சரீரங்களே உங்களில் தங்கி இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் ஆலயமாக இருக்கிறது அப்போ நீங்கள் தான் அவருடைய ஆலயம் அப்போ நம்ம சரீரம் அவருடைய ஆலயம் அப்போ சரீரத்தை குறித்து அவர் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறார் சில சொல்கிறாங்க சரீரம் வந்து உடம்பே இல்லை அது மண்ணுக்கு போகிறது அதனால் அதை ஒன்றும் ரொம்ப நம்ம கண்டுக்க வேண்டியில்லை அப்படி கிடையாது சரீரத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார் சரீரம் கர்த்தருக்குரியது கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ சரீரத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறார் நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்ம என்ன நினைக்கிறோம் அட சரீரம் தானே நடப்போ அது எப்படி இருந்தால் என்ன ஏதோ அதுக்கு பசிக்குதா கொஞ்சம் சாப்பாடை போடு தாக எடுக்குதா தனியாக கொடு அப்படி தான் நினைக்கிறோம் ஏதோ ஒன்று சாவர மட்டுக்கும் அதுக்கு எதையோ ஒன்று போடணும் பெட்ரோல் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது சரீரத்தை குறித்து கத்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்ம நிறைய பேர் சரீரத்தை பற்றி அக்கறையே எடுத்துக்கிறதே கிடையாது அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ் வந்து இப்போ சரீரத்தை பற்றி அக்கறையே எடுத்துக்கிறது கிடையாது நமக்கு நம்ம சரீரம் வந்து முக்கியம் சரீரம் நல்லா இருந்தால் தான் ஆண்டவர் சொல்கிறது செய்ய நம்மளால் முடியும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும் ஆண்டவர் வீக்கான பாடி வச்சோ அவர் செய்ய முடியும் ஆனாலும் நம்மளும் நல்லா இருந்தோன்னா அவர் சித்தத்தை செய்கிறோன்னு அர்த்தம் அடுத்து சொல்கிறார் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதுண்டு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்போ நம்ம வந்து எப்படி ஆகணுமா நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இப்போது இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா என்னென்னா இப்போது வந்து இந்த உலகத்தில் ஒரு முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா எல்லா வீக்காயிரும் எல்லா வலியும் வரும் அப்புறம் சுகர் வரும் பிபி வரும் எல்லாம் வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃப் வந்து டவுன் 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 டவுனுக்கு போய் செத்து போயிடுவாங்க அதுதான் இந்த உலகத்தோடைய வேஷம் இந்த உலகத்துடைய எண்ணம் அதுதான் நமக்கு வந்து உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காரியம் உலகத்தார் சொல்றது அதுதான் ஆனால் நம்ம அதுக்கு ஒத்து போக வேண்டியது இல்லை நம்மளை பற்றி சொல்லியிருக்கு நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அடைந்து மகிமையின் மேல் மகிமையிடந்து அப்படித்தான் சொல்லியிருக்கு அப்புறம் நம்மளோட கிராஃப் வந்து மேலே 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 போகுமே தவிர கீழே 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 போகாது வயசாக ஆக குறையும் அப்படி கிடையாது இப்போது மோசை வந்து சொன்னார் மனுஷனுடைய வாழ்க்கை வந்து எழுபது வருஷம் அது எண்பது வருஷமாக இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமும்னு சொன்னார் ஆனால் அவரே நூற்றி இருபது வருஷம் இருந்தார் அவரை பற்றி சொல்லியிருக்கு அவர் பலவீன படம் இல்லை பார்வை மங்களன் இருக்குது நமக்கெல்லாம் எல்லாருக்கும் நாற்பது வயசாக புக்கு படிக்கணும்னா கண்ணாடி போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த உலகத்தில் சொல்கிற எல்லாத்தையுமே நம்மளும் ஆமா போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒத்த வேஷம் தரைச்சிக்கிட்டு இருக்கோம் நாற்பது வயசாக கண்டிப்பாக கண்ணாடி போட்டு தாங்க ஆகணும் பைபிள் படிக்கணும்னா கண்ணாடி போடாம எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம கண்ணை வந்து நம்மளே கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஆக்சுவலாக நூற்றி இருபது வயசில் அவனுக்கு வந்து கண் பருவம் மங்கவே இல்லைன்ருக்கு அப்போ அவன் இந்த வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்துல வந்து உடன்படிக்கை பண்ணவனுக்கே அப்படி இருக்குமானா நம்ம ஆட்டுக்குட்டியானவர் சொந்த ரத்தத்தையே கொடுத்து நம்மளை விளையா வாங்கி வச்சிருக்கிறாரு நம்மளோட உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறாரு அப்போ நமக்கு எப்படி இருக்கும்ல நமக்கு வந்து அதுக்காக கண்ணாடி போடுற தப்பு நான் சொல்லலை நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒத்த மாதிரி நம்ம போக வேண்டியது இல்லை சரீரம் அப்படி தான் இருக்கும் வீக் ஆகிடுங்க வயசாகுது இல்ல அப்படின்னு நம்மளை வந்து சொல்கிற மாதிரி நம்ம இருக்க வேண்டியது இல்லை ஆக்சுவலாக எனக்கு வந்து கண் வந்து ரொம்ப ஒரு முறை ரொம்ப ஆகி அப்புறம் ரெஸ்டோர் ரெஸ்டோர் பண்ணாராண்டவர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நாற்பது வயசு கண்ணாடி போடணும் அப்படின்னு சொ எல்லாரோட சேர்ந்து சேர்ந்து நானும் கண்ணாடி போட்டேன் போட்டு வர 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 கண் ரொம்ப மோசமாகி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு போயிடுச்சு என்னோட பவர் அதுவும் ஒரே மாதிரி கிடையாது கீழே பைபோக்கல் போட்டா ரைட் ஐல ஒன்று லெஃப்ட் ஐடில் ஒன்று மேலே ஒன்று மேலையும் இந்த கண்ணுக்கு ஒன்று அந்த கண்ணுக்கு ஒன்று அதனால் நாலு பவர் என்னோட கண்ணாடி பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு திக்கா இருக்கும் எனக்கே கஷ்டமா இருக்கும் நம்ம போய் ஹீலிங் பத்தி பேசுகிறோம் கடைசி நம்ம இவ்வளோ பெரிய புட்டி மாதிரி கண்ணாடி போட்டுருக்குறோமேன்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போதான் எனக்கு ஆண்டவர் வசனத்தை காமிச்சாரு வந்து தேவனுடைய வசனம் வந்து கண்களை தெளிவிக்கிறதுன்னு சங்கீதம் பத்தம்போதில்லை அந்த வசனம் அப்படியே ஆண்டவர் என்னோட பேசினார் இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு தான் நீ கண்ணாடி போடுற இந்த வசனம் உன் கண்ணை தெளிவாக்குன்னு சொன்னார் அடுத்து நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட டெஸ்ட்டுக்கு போகும்போது என்னோட கண் வந்து அந்த தூர பார்வையெல்லாம் சரியாயிடுச்சு இந்த இதுவும் வந்து கம்மியாகி பவர் ரொம்ப லோ பவர் போட்டாலே போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த டாக்டரால ஏற்றுக்கவே முடியல அந்த அம்மா சொல்து எப்படி இப்படி ஆகும் உங்களுக்கு வயசு கூட கூட மோசமாகணுமே உங்களுக்கு நல்லா இருக்குது பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் உங்க ஸ்பெக்ஸே மாறிடுச்சு அந்த புட்டி கிளாஸ்லாம் போயிடுச்சு அது எப்படி அது எப்படின்னு அந்த அம்மா அத்தனை கேள்வி கேட்குது அப்ப என் பையன் சொன்னா எங்க அம்மாவுக்கு ஜீசஸ் வந்து சுகமாக்கிட்டாங்க எங்கள் அம்மா கண்ணு சரியாயிடுச்சு இன்னும் நல்லாயிடும் அடுத்து கண்ணாடியே வேண்டியதில்லை எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ நம்மளோட வந்து அந்த அந்த டாக்டரோட எண்ணம் என்ன நம்ம வந்து கண்ணை கண் இன்னும் மோசமாக மோசமாகும் அப்புறம் என்ன அந்த கேட்ராக்ட் வரும் அதுக்கு சர்ஜரி பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கண்ணாடி போடணும் இது வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது நமக்கு தேவை கிடையாது அது நம்மளை அதுக்கு வைக்கலை ஆண்டவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அவரும் நம்மளும் ஒன்றா இருக்கிறோம் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் அவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறோம் அப்போ அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது அவர் கண் வழியாக தான் நம்ம பார்க்குறோம் அவர் கண்ணில் என்ன பார்வைக்கோளாரா இல்லை அப்போ நம்ம வந்து எல்லாமே அப்படி பார்க்கணும் அதான் சொல்லியிருக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக அப்போ அவரோட பிளான் என்ன அவரோட அவரோட ஆத்தென்டிக் டிசைன் நம்மளை போது எப்படி உருவாக்கினாரு பர்ஃபெக்டாக பண்ணார் ஒரு குறையும் இல்லை நம்ம எலும்பெல்லாம் உருவேற்படும் நாட்கள் வரைக்கும் எழுதி வச்சுருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பதில் பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம உருவாக்கியிருக்கிறார் அது வந்து நம்மளாம் அவருடைய மாஸ்டர் பீஸ் அவர் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்மளை ஒவ்வொரு துறையும் உருவாக்கியிருக்கிறாரு உருவாக்கும் போது எந்த குறையுமே இல்லை நல்லா தான் உருவாக்குனார் இப்போ நம்ம எல்லாத்தையும் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நம்ம உடம்பே வீணாக போயிருக்குது அந்த வலி இந்த வழி வந்து தூரம் நடக்க முடியல சாப்பிட முடியல அப்படிலாம் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் வந்து அந்த அந்த அவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து உண்மை கிடையாது ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன வச்சுருக்கிறாரோ அதுதான் உண்மை ஆண்டவர் நம்மளை வந்து பர்ஃபெக்ட் ஹெல்த்தில் தான் வச்சுருக்கிறாரு நம்ம கிணத்தி ஹேகின்னு பார்க்குறோம் அவர் வந்து பதினாறு வயசில் வந்து படுக்கையில் படுத்துருந்தார் வந்து டோட்டலாக பேரலைஸ்ட் கை கால் எதுவும் அசையாது அப்படியே படுக்க வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்தார் அப்போது ஒரு நாள் வந்து பைபிள் படிக்கும்போது அவரோட ஆண்டவர் பேசினார் நான் வந்து ஒன்றை சுகமாக்குகிற கர்த்தர்னு அப்போது ஒரு பாஸ்டரை கேட்டார் இப்படி போட்டிருக்குதே அது வந்து எல்லாருக்கும் இல்லைப்பா ஒரு சிலருக்கு சுகமாக்குவார் அவருடைய தலைமைகளால் சுகமானியர்கள் அப்படின்னு பேதருவில் வசனம் இருக்கு இதில் வந்து அவருடைய தலைமைகளால் சுகமாகிறோம்னு இருக்குது சுகமானியர்கள்னு இருக்குது அப்போ இல்லை இது வந்து யாருக்கோப்பா நமக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த பாஸ்டர் ஆனாலும் இவர் அது எப்படி அதையும் பைபிளை எழுதி வச்சுருக்கு அப்போது சுகமானியர்கள்லாம் நான் சுகமாயிட்டேன்ல நான் சுகமாயிட்டேன்ல நான் சுகமாயிட்டேன் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டேருந்து எழும்பி சரியாயிட்டார் சரியாகி அவர் எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தாரு ஒரு வியாதியும் வரவே இல்லை அவருக்கு அப்படி நம்மளால இருக்க முடியும் பைபிள் படி ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தம் வந்து நம்ம வந்து நல்ல சுகமா இருக்கணும் அதுதான் ஒரு தலைவலி கூட வந்தது கிடையாது அவர் பாட்டுக்கு ஜாலியா இருந்தாரு அதை வந்து டெத்து கூட ஏதோ சிக்கா படுத்தாரு ஹாஸ்பிட்டல் இருந்தாரு செத்து போனாரு அப்படி கிடையாது நல்லா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு அவங்க ஒய்ஃபை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா முதல்ல சொல்லிட்டாரு நான் இன்னைக்கு போயிடுவேன்ட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அப்போ அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அதுதான் அவருடைய பரிபூரணமான சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னன்னா நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அதுதான் அவருடைய சித்தம் அப்போ அந்த மாதிரி அவருடைய சித்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா நம்ம மனசு மறுரூபமாகணும் மனசு எல்லாம் அந்த வெளியே உள்ள காரியங்களை கேட்டு கேட்டு நம்ம மனசை ரொப்பி இருக்கிறதுனால தான் அதை நம்மளால ஏற்றுக்க முடியல அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அவர் சமூகத்துல உட்காந்து அப்பா நீங்க இதை என்னை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்லுங்க டாக்டர் இப்படி சொல்றாரு மற்றவங்க இப்படி சொல்றாங்க ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அவர் வந்து தன்னுடைய சித்தம் பரிபூரணமான சித்தம் நம்மளை பத்தி என்ன வச்சிருக்கிறாரோ அதை சொல்லுவார் அதை கேட்கும்போது நம்ம மனது அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகும் மறுரூபமாகிறதுனா என்ன அந்த அவர் சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வரும் ஹலோ லூயா அப்படிதான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து எல்லாரும் ஒரே சரீரத்துல அவயவங்களா இருக்கிறோம் இப்போ ஏசு கிறிஸ்து தலை அவருடைய சரீரம் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவம் எல்லா அவயவமும் ஒரே வேலை செய்யறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு சரீரத்தின் அவயவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பு இருக்கும் அவரை மாதிரி நான் ஊழியம் செய்யணும் இவங்கள மாதிரி நான் ஒவ்வொரு செய் அப்படி கிடையாது நம்ம வந்து வேறு மாதிரி வச்சுருக்கிறாரு அது வந்து யுனீக் ஒவ்வொருத்தரும் யுனீக்காக இருக்கிறோம் அப்போ நம்மளை வந்து அவர் வந்து சரீரத்தின் ஒரு உறுப்பு அப்போது தலை வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்து சரீரம் வந்து ஸ்ட்ரோக் வந்த மாதிரி பேரலைஸ் ஆகி கை ஒரு பக்கம் கோணி கால் ஒரு பக்கம் கோணி வந்து குனிஞ்சிக்கிட்டு கூண் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறது வந்து தேவனுடைய சித்தமே கிடையாது சரீரத்தின் எல்லா அவயவங்களும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கூட்டி கட்டப்படணும்னு சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல பவுல் அப்போ இசைவாய் கூட்டி கட்டப்படணும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும்போது எல்லாரும் ஏக சிந்தையோட ஆமா நான் இப்படி இருக்கிறதான் தேவனுடைய சித்தம் நன்மையும் அவருக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி கோணிக்கிட்டு கூண் விழுந்துக்கிட்டு கை கால் விழுந்துலாம் இருக்க மாட்டேன் நான் பர்ஃபெக்ட் ஹெல்த்தில் இருப்பேன் அதுதான் தேவனுடைய சித்தம் தலை ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி கோணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இன்னும் வரல மனவாட்டி வந்து அவருடைய சரீரம் மனவாட்டி சரியாக சரியாகலைன்னா ஆண்டவர் எப்படி வர முடியும் எல்லாம் அங்கேயும் எங்கேயும் வளைஞ்சி நெளிஞ்சிட்டு இருக்குது அந்த பாடி ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது தலை மட்டும்தான் ஒழுங்காக இருக்குது ஆனால் பாடியும் ஷேப்புக்கு வரும்போது தான் மணவாட்டி ரெடி ஆகும்போதுதான் அவர் வருவாரு மணவாட்டியை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வர்றாரு மனவாட்டி ஆகிய நாம ரெடி ஆகுறதுன்னா என்னன்னா நம்ம என்னமோ போய் செஞ்சு அவருக்கு எதையோ செஞ்சு நம்ம ரெடி ஆகிறது இல்லை நம்ம மனம் புதிதாகிறது அவர் நம்மளை பத்தி என்ன நினச்சிருக்கிறாரோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்யூன் ஆகுறது நம்ம மனசு அலைன் ஆகிறது அதுதான் மனசு புதிதாகிறது அப்ப நம்ம சரீரத்துல அவருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஜீசஸ் உடைய சரீரம் அப்போ அது வந்து இப்படியா இருக்கும் அது கண்டிப்பாக அப்படி இருக்காது அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் தலை எப்படி இருக்கும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி நம்மளை வந்து ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புறாரு அப்புறம் சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு எல்லாருக்கும் நல்லது செய்ய சபிக்காதீங்க ஆசீர்வதிங்க எல்லாத்தையும் சொல்றாரு மற்றவங்களுக்கு செஞ்சு போங்க என்னன்னா சரீரம் வந்து நான் தான் பர்ஃபெக்டு நான் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறேன் மற்றவங்களாம் எனக்கு கீழே தான் நான் தான் கழுத்து அதனால் நான் தான் நல்லா இருக்கிறேன் நான் தான் திருப்புவேன் கழுத்தை நான் திருப்புனா தான் தலையே திரும்புவோம் அதனால் என் கண்ட்ரோல்ல தான் எல்லாரும் இருக்கிறீங்க அப்படி சொல்றதுக்கு இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போகணும் ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்ணணும் தங்களை விட மேன்மையானவங்களை நினைக்கணும் அப்படியே சொல்கிறார் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் ஒருவேளை இப்போது வந்து ஒருத்தருக்கு இப்போது கை வந்து சரியாக கையில் வந்து ஒரு கொசு உட்காருதுங்க க முகத்தில் ஒரு கொசு உட்காருது உடனே கை என்ன பண்ணுது ஆ நானும் அடிக்க மாட்டேன் போ அது முகத்தில் தானே இருக்குது இருந்துட்டு போட்டோம் கடிச்சிட்டு போட்டோம் அப்படியே சொல்லுது டாப்புன்னு அடிக்குது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போகுது இப்போ நம்ம அவையவங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா டக்குன்னு நம்ம விலகி போறோம் ஒரு வண்டி ஏதோ வேகமா வருது ஆனால் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லை இல்லை ஆஹ் கால் இதுதான் என்ன உடம்புல தானே அடிக்கும் உடம்பு தானே விளப்போகுதுன்னு கால் வந்து நான் இப்படியே தான் நடப்பேன்னு சொல்றது இல்லை உடனே என்ன பண்ணும் டக்குன்னு விலகி போகுது அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இசைவா இருக்கணும் சரீரத்தின் அவயவங்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போனாதான் அந்த சரீரம் இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு கிடக்கும் கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அப்படி இருக்கிறது தேவனுடைய சித்தமே இல்லை நம்ம இப்போ இருக்கிறதே கூட இன்னும் சரியா இல்லை அதை தான் சொல்கிறாரு ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் மற்றவங்களுக்கு எது நல்லது மற்றவங்களுக்காக செய்யணும் அவங்களுக்கு என்ன நல்லது அதை செய்யணும் நான் எப்படி இருக்கிறேன் நான் வந்து இன்னும் என்ன மாற்றிக்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கு அன்பாக இருக்கணும் ஆண்டவர் எங்கிட்ட எப்படி அன்பாக இருக்கிறாரோ அதே நான் காட்டணும் தலை எப்படி அன்பாக இருக்குதோ அதே மாதிரி சரீரம் முழுசுமே அன்பாக இருக்கணும் அந்த அன்பை எல்லாருக்கும் காட்டணும் அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஆ அவன் மட்டும் என்ன நான் அவனுக்கெல்லாம் இணங்கி போக மாட்டேன் ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் இணங்கி போக மாட்டேன் அவங்க சரி கிடையாது அவங்க வந்து சரி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தேவனுடைய சித்தமே கிடையாது தேவனுடைய நன்மையும் பரிபூரணம் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னென்னா நம்ம வந்து நல்லா இருக்கணும் அந்த ஆத்தண்டிக் டிசைனில் இருக்கணும் நம்ம சரீரம் தனிப்பட்ட விதத்தில் அடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே சரீரமாக இருக்கிறோம் யாரோட சரீரமாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவோட மனவாட்டியாக சரீரமாக இருக்கிறோம் அப்போது அவருடைய தலைக்கேற்ற மாதிரி தலை சொல்கிறத அப்படியே கேட்டு தலை மாதிரியே நடந்துக்கும்போது தான் நம்ம சரீரம் ஒழுங்கான ஷேப்புக்கு வரும் அந்த ஷேப்புக்கு வந்து மனவாட்டி ஆயத்தமான பிறகுதான் இயேசு வந்து எல்லாவற்றையும் செய்ய போறாரு ஹல லூயா ஹல லூயா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நான் உங்க சரீரம் உங்க சரீரத்துல ஒரு அவயவம் நான் அதனால அந்த மாதிரி நான் நடந்துக்குவேன் உங்களையே நினைச்சுக்குவேன் நீங்க எப்படி எல்லாருடைய அன்பா இருக்கீங்களோ அந்த அன்பை நான் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் அவரை மாதிரியே அன்பாக இருக்கிறதுக்கு அது வந்து ஹியூமன்லி இம்பாசிபிள் நம்ம மனுஷனா அதை செய்ய முடியாது ஆனா அவருடைய அன்பு நமக்குடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பு வந்து வெளிப்படும் மேனிஃபெஸ்ட் ஆகும் நம்ம மூலமா மேனிஃபெஸ்ட் ஆகும் அதுக்குதான் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு எல்லா விதத்திலும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மற்றவங்களுக்கு உதவியா எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவங்கள தான் அன்றவர் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார் அப்போ அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவர் முன்னாடி உட்காந்து அவர் சித்தம் என்ன ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன யார் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக்குறீங்க அப்படி கேட்டு கேட்டு அவரோடவே உட்காந்து அவரோட அன்பில் அப்படியே ஊறி போகும்போது நம்ம வெளியே போகும்போது உள்ளே என்ன இருக்கோ அதுதானே வரும் அப்போ அந்த அன்பு அவருடைய அன்பு அப்படியே அளவிட முடியாத அவருடைய அன்பு அப்படியே சூப்பராக வெளியே வரும் பாருங்க அப்போ வந்து நிறைய பேரை நம்மளால் ஆதாயப்படுத்த முடியும் அந்த சரீரத்தின் அவையவங்கள எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள முடியும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்மளோட சேர்த்துக்குவோம் இல்லைன்னா நீ வேண்டாம் நீ சரியில்லை அப்படியே சொல்லுவோம் இல்லை இப்படி இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரையும் நம்மளோட சேர்த்துக்குவோம் எல்லாரோடையும் ஐக்கியமாக இருப்போம் அந்த மனவாட்டி சீக்கிரமாக ஆயத்தமாக முடியும் சீக்கிரமாக ஜீசஸ் வர முடியும் மனவாளனோடு நம்ம இணைய முடியும் சீக்கிரமாக அந்த காரியம் நடக்கணும்னா நம்ம அவருடைய சித்தத்தின்படி நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் அந்த சித்தத்தை முதலாக தெரிஞ்சுக்குவோம் அடுத்து அதுக்கு ஒப்பு கொடுப்போம் நான் அப்படி இருக்கும்படியா என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுப்போம் கத்த நம்ம ஆசீர்வதிப்பார் ஹல லூயா ஹல லூயா அப்பா நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா எங்களை எப்படி அழகா உங்க சரீரத்தில் அவயமா வச்சுருக்கீங்கப்பா அது எவ்வளவு பெரிய சலாக்கியம்ப்பா எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உண்மையில எங்களால யோசிச்சே பார்க்க முடியல அவ்வளவு பெரிய தேவன் அவருடைய சரீரத்தின் அவயவங்களை எங்களை வச்சிருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா எங்களை கொண்டு எங் உங்க சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான உங்க சித்தம் என்னங்கிறது எங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அலைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களை அலைன் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு இருபச்சு எங்கப்பா எல்லாருக்கும் அந்த அன்பை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிருபச்சு எங்கப்பா உங்க கரத்துல எங்கெல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்துலேயே ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன்